ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பொறிகடலை பர்ஃபி எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இப்போ என்னென்னு பார்த்துடலாம். நான் பால் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து பொட்டுக்கடலையும் இதில் ஒரு 3 ஏலக்காயும் போட்டு நல்லா மிக்சியில் திரித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பொடிச்ச சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து மில்க்மேடு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் கொஞ்சம். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். நம்ம இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். அப்புறம் பால் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சீனி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, முந்திரி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் மில்க்மேட் போட்டுக்கலாம். அப்புறம் நெய் போட்டுக்கலாம். நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பதத்தில் நம்ம மாவை பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பர்ஃபி எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த மோல்டு வந்து கடையில் கிடைக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மோல்டு நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இதில் தான் இப்போ நம்ம பர்ஃபி எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை எடுத்துக்கோங்க. இதில் வச்சுட்டு இப்படி லைட்டாக அழுத்தி விடுங்க. அப்படி வந்துடும். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்க. பர்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி நம்ம எல்லா குழந்தையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எல்லா பர்ஃபியும் இப்படி செஞ்சு எடுத்தாச்சு. பாருங்க, நம்ம பர்ஃபி எல்லாத்தையும் நம்ம இப்படி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இதே மாதிரி உங்க குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுங்க. இதை நம்ம அடுப்புல வைக்கல, அடுப்பை பத்த வைக்கவே இல்லை. அழகான பர்ஃபி ரெடி பண்ணியாச்சு. நீங்க இதை மாதிரி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.